இந்த ஹார்ட்கோர் ஹிந்து இருக்காங்களே 100% பார்ப்பனர்களும் திமுக ஓட்டு விட்டுறாங்களா? இல்லை, ஓட்டு விழவே விழாது. விழவே விழாதுல்ல. அப்போ அந்த செக்மெண்ட்டு உங்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்புறம் அப்பீஸ் பண்ணி என்ன ப்ரோ என்ன பண்ணுறேன், எதுக்கு அவங்க போய் கல் விழுந்துட்டு? ஓட்டு அரசியல்னு பார்த்தா அந்த செக்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் 99% இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு வந்து பிஜேபி கிடையாது. கண்டிப்பாக டிஎம்கே மேக்ஸிமம், டிஎம்கே காங்கிரஸ் அது மாதிரி தான் போகணும் வைங்களா, இல்லைனா ஏடிஎம்கே போகலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கும் போது அதுவும் காலி, அதுவும் காலியாது. இப்போ அதே மாதிரி ஒரு 90-95% கிறிஸ்தவர்களோட ஓட்டும் பிஜேபி கிடையாது. இந்த மூணு கட்சிகள் தான் வந்து தோணும். அப்போ ஹிந்துக்கள்ல ஒரு 40% ஒரு 60% ஓட்டு டிஎம்கேக்கு தான் வரும். நீ வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, அவங்க உனக்கு ஓட்டாம போட மாட்டாங்களே. அவனை போயிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு அது மாடு சிறுநீர் கழிக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அமைச்சர். இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குல்ல. இல்லை, அப்போ ஒரு ஒரு பவர் பாலிடிக்ஸ் கட்சி ஓட் பாலிடிக்ஸ்க்கும் உதவாத அந்த அரசியல், அந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல் எதுக்கு தான் பண்ணுறாங்க? இந்த ஹார்ட்கோர் ஹிந்து இருக்காங்களே 100% பார்ப்பனர்களும் திமுக ஓட்டு விட்டுறாங்களா? இல்லை, ஓட்டு விழவே விழாது. விழவே விழாதுல்ல. அப்போ அந்த செக்மெண்ட்டு உங்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்புறம் அப்பீஸ் பண்ணி என்ன ப்ரோ என்ன பண்ணுறேன், எதுக்கு அவங்க போய் காலில் விழுந்துட்டு? ஓட்டு அரசியல்னு பார்த்தா அந்த செக்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் 99% இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு வந்து பிஜேபி கிடையாது. கண்டிப்பாக டிஎம்கே மேக்ஸிமம், டிஎம்கே காங்கிரஸ் அது மாதிரி தான் போகணும் வைங்களா, இல்லைனா ஏடிஎம்கே போகலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கும் போது அதுவும் காலி, அதுவும் காலியாது. இப்போ அதே மாதிரி ஒரு 90-95% கிறிஸ்தவர்களோட ஓட்டும் பிஜேபி கிடையாது. இந்த மூணு கட்சிகள் தான் வந்து தோணும். அப்போ ஹிந்துக்கள்ல ஒரு 40% ஒரு 60% ஓட்டு டிஎம்கேக்கு தான் வரும். நீ வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, அவங்க உனக்கு ஓட்டாமல் போட மாட்டாங்களே. அவனை போயிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு அது மாடு சிறுநீர் கழிக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அமைச்சர். இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குல்ல. இல்லை, அப்போ ஒரு ஒரு பவர் பாலிடிக்ஸ் கட்சி ஓட் பாலிடிக்ஸ்க்கும் உதவாத அந்த அரசியல், அந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல் எதுக்கு தான் பண்ணுறாங்க? இந்த ஹார்ட்கோர் ஹிந்து இருக்காங்களே 100% பார்ப்பனர்களும் திமுக ஓட்டு விட்டுறாங்களா? இல்லை, ஓட்டு விழவே விழாது. விழவே விழாதுல்ல. அப்போ அந்த செக்மெண்ட்டு உங்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்புறம் அப்பீஸ் பண்ணி என்ன ப்ரோ என்ன பண்ணுறேன், எதுக்கு அவங்க போய் காலில் விழுந்துட்டு? ஓட்டு அரசியல்னு பார்த்தா அந்த செக்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் 99% இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு வந்து பிஜேபி கிடையாது. கண்டிப்பாக டிஎம்கே மேக்ஸிமம், டிஎம்கே காங்கிரஸ் அது மாதிரி தான் போகணும் வைங்களா, இல்லைனா ஏடிஎம்கே போகலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கும் போது அதுவும் காலி, அதுவும் காலியாது. இப்போ அதே மாதிரி ஒரு 90-95% கிறிஸ்தவர்களோட ஓட்டும் பிஜேபி கிடையாது. இந்த மூணு கட்சிகள் தான் வந்து தோணும். அப்போ ஹிந்துக்கள்ல ஒரு 40% ஒரு 60% ஓட்டு டிஎம்கேக்கு தான் வரும். நீ வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, அவங்க உனக்கு ஓட்டாமல் போட மாட்டாங்களே. அவனை போயிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு அது மாடு சிறுநீர் கழிக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அமைச்சர். இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குல்ல. இல்லை, அப்போ ஒரு ஒரு பவர் பாலிடிக்ஸ் கட்சி ஓட் பாலிடிக்ஸ்க்கும் உதவாத அந்த அரசியல், அந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல் எதுக்கு தான் பண்ணுறாங்க? இந்த ஹார்ட்கோர் ஹிந்து இருக்காங்களே 100% பார்ப்பனர்களும் திமுக ஓட்டு விட்டுறாங்களா? இல்லை, ஓட்டு விழவே விழாது. விழவே விழாதுல்ல. அப்போ அந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்புறம் அப்பீஸ் பண்ணி என்ன ப்ரோ என்ன பண்ணுறேன், எதுக்கு அவங்க போய் காலில் விழுந்துட்டு? ஓட்டு அரசியல்னு பார்த்தா அந்த செக்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் 99% இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு வந்து பிஜேபி கிடையாது. கண்டிப்பாக டிஎம்கே மேக்ஸிமம், டிஎம்கே காங்கிரஸ் அது மாதிரி தான் போகணும் வைங்களா, இல்லைனா ஏடிஎம்கே போகலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கும் போது அதுவும் காலி, அதுவும் காலியாது. இப்போ அதே மாதிரி ஒரு 90-95% கிறிஸ்தவர்களோட ஓட்டும் பிஜேபி கிடையாது. இந்த மூணு கட்சிகள் தான் வந்து தோணும். அப்போ ஹிந்துக்கள்ல ஒரு 40% ஒரு 60% ஓட்டு டிஎம்கேக்கு தான் வரும். நீ வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, அவங்க உனக்கு ஓட்டாமல் போட மாட்டாங்களே. அவனை போயிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு அது மாடு சிறுநீர் கழிக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அமைச்சர். இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குல்ல. இல்லை, அப்போ ஒரு ஒரு பவர் பாலிடிக்ஸ் கட்சி ஓட் பாலிடிக்ஸ்க்கும் உதவாத அந்த அரசியல், அந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல் எதுக்கு தான் பண்ணுறாங்க? இந்த ஹார்ட்கோர் ஹிந்து இருக்காங்களே 100% பார்ப்பனர்களும் திமுக ஓட்டு விட்டுறாங்களா? இல்லை, ஓட்டு விழவே விழாது. விழவே விழாதுல்ல. அப்போ அந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்புறம் அப்பீஸ் பண்ணி என்ன ப்ரோ என்ன பண்ணுறேன், எதுக்கு அவங்க போய் காலில் விழுந்துட்டு? ஓட்டு அரசியல்னு பார்த்தா அந்த செக்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் 99% இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு வந்து பிஜேபி கிடையாது. கண்டிப்பாக டிஎம்கே மேக்ஸிமம், டிஎம்கே காங்கிரஸ் அது மாதிரி தான் போகணும் வைங்களா, இல்லைனா ஏடிஎம்கே போகலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கும் போது அதுவும் காலி, அதுவும் காலியாது. இப்போ அதே மாதிரி ஒரு 90-95% கிறிஸ்தவர்களோட ஓட்டும் பிஜேபி கிடையாது. இந்த மூணு கட்சிகள் தான் வந்து தோணும். அப்போ ஹிந்துக்கள்ல ஒரு 40% ஒரு 60% ஓட்டு டிஎம்கேக்கு தான் வரும். நீ வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, அவங்க உனக்கு ஓட்டாமல் போட மாட்டாங்களே. அவனை போயிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு அது மாடு சிறுநீர் கழிக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அமைச்சர். இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குல்ல. இல்லை, அப்போ ஒரு ஒரு பவர் பாலிடிக்ஸ் கட்சி ஓட் பாலிடிக்ஸ்க்கும் உதவாத அந்த அரசியல், அந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல் எதுக்கு தான் பண்ணுறாங்க?